ஹலோ மக்களே, இன்னைக்கு எல்லாருக்குமே பிடிச்சமான மயனீஸ் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு முட்டை, ரெண்டு பல்லு பூண்டு, ஹாஃப் லெமன் ஜூஸ், கொஞ்சமாக பெப்பர். இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டுக்கோங்க. இது கூட கொஞ்சமாக சால்ட், ஹாஃப் ஸ்பூன் சுகர் போட்டுட்டு மிக்சியில் நல்லா ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துக்கோங்க. ஒரு முட்டை அளவுக்கு 3 மடங்கு எண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெயை கொஞ்சமாக ஊற்றிட்டு ஒரு 8 செகண்ட் போட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வருங்க. திரும்பவும் கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றிட்டு மிக்சியை ஒரு 10 செகண்ட் போட்டுடுங்க. இந்த ப்ராசஸை ஒரு 4 வாட்டி வந்து ரிப்பீட் பண்ணிகிட்டே இருங்க. எனக்கு 4வது வாட்டி ஊற்று சொல்ல எனக்கு இந்த மாதிரி வந்து கன்சிஸ்டன்சி கிடச்சிச்சுங்க. இதுதான் வந்து பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி. நல்லா திக்காக க்ரீமியான மயனீஸ் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. முன்னாடியெல்லாம் ஹோட்டலில் தந்தூரி ஆர்டர் பண்ணால் மயனீஸ் வந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்க. இப்போல்லாம் வந்து எங்கேயா மயனீஸ் அப்படின்னு கேட்டால் 20 ரூபீஸ் கொடுத்து வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டாங்க. பார்த்தியா இந்த மயனீஸ்க்கு வந்து வாழ்வை, நம்ம ஏன் இந்த மயனீஸை வீட்டில் ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு ட்ரை பண்ணி பார்த்தா செப்பா மாசாக வந்துச்சுங்க. இது தந்தூரி கிரில்லுக்கு மட்டும் இல்லைங்க, சாண்ட்விச்சுக்கெலாம் வந்து செம்ம சூப்பராக இருக்குங்க. இந்த மயனீஸை நீங்கள் 1 வீக் வரலும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். சரி மக்களே, மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.